உயிரோடு இருக்கும் போது அப்பையெல்லாம் அவனுக்கு மார்க்கத்தை சொல்லாம களிமாவை சொல்லி கொடுக்காம களிமாவுடைய வார்த்தைகளை சொல்லி அவனுக்கு சிந்தனையை ஏற்படுத்தாமல் இறந்து போய் சடலமாக இருக்கக்கூடிய அந்த ஜனாசாவை தூக்கிட்டு போகும் பொழுது களிமாவை சொன்னால் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார் என்ற ஒரு சட்டத்தை மக்களிடத்தில் சொல்கின்றீர்களே, இது யாரு சொன்ன சட்டம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா? ரெண்டு ரக்காயத்து ஃபஜர் தொழுகனா ரெண்டு ரக்காயத்தான் தொழுகணும். நான் நாலரைக்காய் தொழ போறேன்னு சொன்னா அதற்கு கூலி வழங்கப்படுமா? அதுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ரெண்டுனா ரெண்டு தொழுப்பா, அசர்ல நாலுனா நாலு தொழுப்பான். அசர்ல எந்திரிச்சு போயிட்டேன், அதனால எட்டு தொழ போறேன், எனக்கு எட்டுக்கான நன்மையை கூட என்று கேட்டால் நன்மை கிடைக்காது. இதான் மார்க்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாதுஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருச்சி மாவட்டம் ஏர்போர்ட்டு கிளையின் சார்பாக நடைபெறக்கூடிய மார்க்க விளக்க இந்த பொதுக்கூட்டத்திலே பிதாயத்து ஒழிப்பு மாநாடு ஏன் எதற்கு என்கிற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய மார்க்கமான இந்த தீனுல் இஸ்லாத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு கடமையாக இருந்தாலும் அந்த கடமையினை இறைவனால் நமக்கு சொல்லப்பட்டதாகவும் அவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியாக போதிக்கப்பட்டதாக அந்த செயல் இருக்க வேண்டும். புதிதாக நாம் ஒன்றை உருவாக்கி கொண்டு அதை மார்க்கமாக நாம் செய்கின்ற பொழுது அந்த செய்யக்கூடிய காரியத்தை தான் இஸ்லாம் பிதத் என்று அழைக்கிறது. அல்லாஹுடைய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த மார்க்கம் என்பது அல்லாஹுடைய மார்க்கம் என்று அல்லாஹ் தன்னுடைய வேதத்திலே சொல்லி காட்டுகிறான். இன்ன தீன ஐந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹுவிடத்தில் மார்க்கம் என்பது இஸ்லாம் என்பது மாத்திரம்தான் இறைவனுடைய மார்க்கம். இந்த மார்க்கத்தில் ஒரு சட்டத்தை சொல்வதாக இருந்தால் அது இறைவன் தன்னுடைய இறை வேதத்தின் வழியாக அல்லது அவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதரின் வழியாக அந்த கட்டளையை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். இந்த இருவரும் சொல்லாத ஒன்றை புதிதாக சொல்கின்ற ஒரு வழிமுறையை அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர்களுடைய மரணத்திற்கு முன்பாகவே இந்த மார்க்கத்தை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்ற பொழுது இந்த மார்க்கத்தில் இறைவனால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து விதமான கட்டளைகளையும் இறைவன் அவர்களுக்கு எதுவெல்லாம் மக்களிடத்தில் போதிக்க வேண்டும் என்று சொன்னானோ அந்த போதனைகளை அனைத்தையும் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலேயே முழுமையாக மக்களிடத்தில் சொல்லிவிட்டுத்தான் அல்லாஹுடைய தூதர் மரணித்தார்கள். அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களிடத்தில் சொல்லுகின்ற பொழுது அரஃபா மைதானத்திலே ஹஜ்ஜினுடைய துல்ஹஜ் மாதத்தின் பிறை ஒன்பதில் அரஃபா மைதானத்தில் ஒட்டுமொத்த சஹாபா பெருமக்களையும் அல்லாஹுடைய தூதர் ஒன்றிணைத்து அந்த தினத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் வ நஅமத்து ரலியத்து லக்கும் இஸ்லாமி தீனாம், இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தி விட்டேன், அதை நான் பரிபூரணப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற காலகட்டத்திலேயே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்தி நமக்கு கொடுத்து சென்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வேத வசனங்களை
இறைவன் அவர்களுக்கு சொன்ன அந்த இறை பணியை எந்த விதமான குறைவுகளோடு இந்த வாழ்க்கையில் இந்த சமுதாயத்திற்கு சொல்லாமல் விட்டு சென்று விட்டார்களா என்று கேட்டால் அப்படி இல்லை. அல்லாஹ் என்ன விதமான கட்டளைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்ல சொன்னானோ, இந்த சமுதாய மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று போதனைகள் கொடுத்தானோ, வகையாக அவர்களுக்கு அருளப்பட்டதோ, அனைத்து விதமான கட்டளைகளையும் தன்னுடைய உம்மத்திற்கு தன் சமுதாய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக சொல்லி முடித்து விட்டார்கள். அவர்கள் முழுமையாக சொல்லவில்லை என்றால் அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான், யா ஐயுஹர் ரசூல் பல்லிகுமா உன்சில இலைஹி மின் ரப்பிக், உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்ட இந்த இறை செய்தியை நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்கள். ஃபயில் லம் தஃபல், அதை முழுமையாக நீங்கள் சொல்லவில்லை என்று சொன்னால், ஃபமா பல்லகத்து ரிசாலத்துஹு, உங்களுடைய தூது பணியை நீங்கள் முழுமைப்படுத்தியவராக நீங்கள் ஆக மாட்டீர்கள். அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் சொல்கிறான், அல்லாஹ்விற்கு அல்லாஹ்வுடைய தூதரின் வழியாக இறை வேதத்தின் வழியாக என்ன விதமெல்லாம் கட்டளைகள் சொல்லப்பட்டதோ அந்த கட்டளைகளை எந்த விதமான குறைவுகளும் இல்லாமல் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு முழுமையாக சொல்லிவிட்டுத்தான் அவர்கள் மரணித்தார்கள். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இறந்ததற்கு பிறகு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எத்தனைய விதமான புதுமையான நடைமுறைகள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழிமுறைக்கும் அவர்கள் வாழ்ந்த நடைமுறைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சொன்ன போதனைகளுக்கும் முற்றிலும் முரணான பல்வேறான காரியங்கள் இன்று மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த உருவாக்கப்பட்ட காரியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா சொன்னார்கள், அதுதான் பிதத் என்று சொன்னார்கள். தன்னுடைய தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற பொழுது குல்லு பிதாத்தின் லலாலாம், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படுகின்ற ஒவ்வொன்றும் வழிகேடு, வகுல்லு லலாலத்தின் ஃபின்னார், அந்த வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்று போதித்தார்கள். அப்ப மார்க்கத்தின் பெயரால் எந்த ஒன்றையும் புதிதாக உருவாக்குவதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறதா, நமக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா, நாம சுயமாக நம்முடைய சிந்தனைக்கு ஏற்றால் போன்று ஒரு கதையை உருவாக்கி ஒரு கற்பனையை உருவாக்கி கொண்டு அதை வணக்கம் என்று செய்வதற்கு நமக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால், இந்த மார்க்கத்தில் நமக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹ் அந்த அனுமதியை கொடுக்கல. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் வேதத்தில் சொல்லுகின்றான், நபியை நான் சொல்லாத ஒன்றை நீங்கள் சொல்வீர்களேயானால், என்னுடைய கட்டளைகள் இல்லாத ஒன்றை நீங்கள் சொல்வீர்களேயானால், உங்களுடைய நாடி நரம்புகளை நான் துண்டித்து விடுவேன். அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் கண்டிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கூட இந்த மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை நுழைப்பதற்கு அனுமதி இல்லை. அல்லாஹ் என்ன கட்டளையை சொன்னானோ, இறைவன் என்ன போதனையை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னானோ, அந்த போதனைகளை சொல்லக்கூடிய தூதராகத்தான் இறை தூதர்கள் இருந்தார்களே தவிர கூடுதலாகவோ குறைவாகவோ சொல்லுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டதா என்று கேட்டால், எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை. இதுதான் மார்க்கம். ஆனால் இந்த மார்க்கத்தில் இன்றைக்கு எத்தனை விதமான புதுமைகளை உருவாக்கி வைத்து விட்டார்கள். தொழுகையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தொழுகை முறை ஒன்றாக இருக்கிறது. நடைமுறையில் பார்த்தமென்றால் பல்வேறான முறைகள் இன்றைக்கு இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சல்லுக்கமா ராயத்து முனிவு சல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். இது நபிகள் நாயகத்தினுடைய சொல். ஒருவர் தொழுகிறார், எப்படி தொழுகணும், நபிகள் நாயகம் அவர்கள் எப்படி தக்பீர் கட்டினார்களோ அப்படி தக்பீர் கட்டணும்.
அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ருக்கு செய்தார்களோ அப்படி ருக்கு செய்யணும், அவர்கள் எப்படி சஜிதா செய்தார்களோ அப்படி சஜிதா செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத ஒரு வழிமுறையை நாம புதிதாக உருவாக்கி கொண்டு ஒரு தொழுகையை தொழுதமையானால் அது தொழுகையாக ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்றைக்கு தக்பீர் கட்டுவதில் எத்தனை விதமான முறைகள், சாஃபிக் என்று ஒரு முறை, ஹனஃபிக் என்று ஒரு முறை. சிலர்களை பார்த்தீர்கள் என்றால் அத்தையாத்தனுடைய சொல்லுகின்ற பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற நேரத்தில் கையை உயர்த்தி இறக்கி விடுவார்கள். சிலரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அத்தையாத்தனுடைய இருப்பில் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லுகிற பொழுது கைகளை உயர்த்தி சலாம் கொடுக்கிற வரைக்கும் அந்த கையை உயர்த்தி வச்சிருப்பாங்க. இன்னும் சிலர்களை பார்த்தால் அத்தையாத்தினுடைய துவக்கத்தில் அவர்கள் கைகளை உயர்த்தி இறுதி வரைக்கும் அந்த கையை அசைச்சு கொண்டே இருப்பாங்க. இப்படி மூன்று விதமான நடைமுறை இன்றைக்கு ஒரு தொழுகையில் இருக்கிறது. இதுல எது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது? சாஃபி மதுஹபு சரியா, அனஃபி மதுஹபு சரியா, அல்லது தவ்ஹீத் சொல்வது சரியா, அல்லது புதிதாக நான் ஒன்றை சொல்லி அட விரலை அசைக்காதீங்கப்பா அப்படியே விரலை கீழே அமுக்கி போட்டு வைங்க என்று சொன்னால் அது சரியா, அல்லது பின்னால இன்னும் 10-15 பேர் வந்து புதிது புதிதாக ஒன்றை சொன்னால் அது சரி என்று சொல்வோமா? அப்போ ஒவ்வொரு ஆளும் ஒன்றை மார்க்கம் என்று சொன்னால் அதை மார்க்கம் ஆயிடுமா? அது இஸ்லாமாக எடுத்துக்கொள்ள முடியுமா? அது இஸ்லாமாக ஆகாது. அல்லாஹ்வுடைய தூதர் அத்தையாத்தினுடைய இருப்பில் எப்படி தொழுதார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை பற்றி சொல்லப்படுகிறது. அவர்கள் அத்தையாத்தினுடைய இருப்பில் அமர்கின்ற பொழுது அவருடைய இடது கையை இடது தொடையின் மீது வைப்பார்கள், வலது கையை அனைத்து விரலையும் மடக்கிக் கொள்வார்கள், நடுவிரலையும் கட்டை விரலையும் வளையும் போல அமைத்து ஆட்காட்டி விரலால் யாரை அழைப்பதை போன்று அவர்கள் அசைத்துக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தி தெளிவாக இருக்கிற பொழுது சாஃபிக்கு ஒரு கட்டம் அனஃபிக்கு ஒரு சட்டம் உருவாக்கி வச்சிருக்கிறாங்களே, இதுதான் பிதேத் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது தொழுகையில மாத்திரமா, எல்லா விதமான வழிபாடுகளிலுமே இன்றைக்கு பிதேத்துகள் நுழைந்து விட்டது. அல்லாஹ்வுடைய சட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆதாரம் இருக்காது, நபிகளாயத்தினுடைய போதனைகளில் பார்த்தீங்கன்னா ஆதாரம் இருக்காது. அப்ப எங்கிருந்து வந்துச்சு? பின்னால யாரோ ஒரு இமாம் உருவாக்கி இருப்பாங்க, பின்னால யாரோ ஒரு அஜரத்து உருவாக்கி இருப்பாங்க, பின்னால 4 பேரை கொண்ட 5 பேரை கொண்ட குழு ஒன்றை மசூராவாக செய்து அவர்கள் ஒரு சட்டத்தை உருவாக்கி அதை மார்க்கமாக அவர்கள் ஏற்றிருப்பார்கள். ஒரு ஜனாசாவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஜனாசாவில் எத்தனை விதமான பிதகத்தில் இன்றைக்கு இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சட்டம் என்ன சொல்லப்படுது? இறந்தவர்களை குளிப்பாட்டுங்கள், அந்த ஜனாசாவுடைய தொழுகையில பிறர்களும் கலந்து கொள்ளுகின்ற வகையில் நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள். ஜனாசா தொழுகையை தொழுவதற்காக வேண்டிய மக்களுக்கு அழைப்பு கொடுத்து அந்த தொழுகையை நடத்தி அவரை அடக்கம் செய்யுங்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற சட்டம். ஆனா இன்னைக்கு ஜனாசாவுடைய பேர்ல எத்தனை விதமான புதுமைகள், ஒருவர் இறந்துட்டாலும் சொன்னால் மார்க்கத்தில் இல்லாத எல்லா சட்டங்களும் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. குளிப்பாட்டும் போது எப்படி குளிப்பாட்டுவாங்க தெரியுமா? 5 கலிமாக்களை சொல்லி குளிப்பாட்டுவாங்க. இந்த 5 கலிமாவை யார் உருவாக்கினா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா, ஒவ்வொரு உறுப்பை நீங்கள் கழுவுகிற பொழுது, இறந்தவருடைய உறுப்பை நீங்கள் கழுவி குளிப்பாட்டுகின்ற பொழுது 5 கலிமாக்களை சொல்லித்தான் குளிப்பாட்ட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரின் போதனை எங்கு இருக்குது? 5 கலிமாவை சொல்லி குளிப்பாட்டுறாங்க, இது மார்க்கத்தில் இல்லை. குளிப்பாட்டியதற்கு பிறகு வீட்டில் கஃபன் துணியை சுத்தி வீட்டினுடைய மையப்பகுதியில் கொண்டு வைப்பார்கள். வீட்டினுடைய மையப்பகுதியில் வைத்துவிட்டு எல்லாரும் சுற்றி உட்கார்ந்து குர்ஆன் ஓதுவாங்க. ஏன்பா குர்ஆன் ஓதுறீங்க? இறந்தவர்களுக்கு எதனாலப்பா குர்ஆன் ஓதுறீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? குர்ஆன் ஓதுனால்
இறந்தவருக்கு மறுமை அது பரிந்துரை செய்யும். குரான் ஓதுனா இறந்தவர்களுக்கு அது பரிந்துரை செய்யுமா? யாரு ஓதுனா பரிந்துரை செய்யும்? ஆனா உயிரோடு இருக்கும் போது இருக்கிறவன் குரான ஓதும், அல்ல உயிரோடு இருக்கும் பொழுது மற்றவர்கள் ஓதுவதையாவது கேட்கணும். இறந்து போன ஒருவருக்கு குரானை ஓதுவதனால் அந்த குரான் மறுமையில் அவருக்கு பயனளிக்கும் என்கிற ஒரு சட்டத்தை சொல்லி மக்களை நம்ப வைக்கின்றார்களே, இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சட்டமா? அந்த ஜனாசாவை குரானை எல்லாம் ஓதி முடித்துவிட்டு அந்த ஜனாசாவை தூக்கி செல்வார்கள். தூக்கி செல்கின்ற பொழுது கலிமா ஷஹாதா என்று ஒருவர் முன்னால் சொல்வார், பின்னால் இருக்கிறவர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமாவை சொல்லிக்கொண்டு அந்த ஜனாசாவை தூக்கி செல்வார்கள் தொழுகைக்காக வேண்டி. சரி, கலிமா ஷஹாதா என்று சொல்றீங்க, பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் கலிமாவை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள், இது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இல்லையப்பா, புதிதால நீங்களே உருவாக்குறீங்க, எதற்காண்டி சொல்றீங்க என்று கேட்டால், கலிமாவை சொல்லி கொடுத்தால் அவர் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார். எப்ப சொல்லி கொடுக்கணும்? உயிரோடு இருக்கும் போது. அப்ப எல்லாம் அவனுக்கு மார்க்கத்தை சொல்லாம கலிமாவை சொல்லி கொடுக்காம கலிமாவுடைய வார்த்தைகளை சொல்லி அவனுக்கு சிந்தனையை ஏற்படுத்தாமல் இறந்து போய் சடலமாக இருக்கக்கூடிய அந்த ஜனாசாவை தூக்கிட்டு போகும் பொழுது கலிமாவை சொன்னால் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார் என்ற ஒரு சட்டத்தை மக்களிடத்தில் சொல்கின்றீர்களே, இது யாரு சொன்ன சட்டம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா? அந்த ஜனாசாவை தூக்கி சென்று தொழுகை எல்லாம் நடத்தியதற்கு பிறகு, அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு என்ன பண்ணுவாங்க? தல்ஹீன் என்று ஓதுவார்கள். இந்த தல்ஹீன் என்ன தெரியுமா? கபரை மண்ணை எல்லாம் போட்டு மூடியதற்கு பிறகு சில சூராக்களை ஓதி அதன் மீது தண்ணீரை ஊற்றி விடுவார்கள். ஏன்பா இப்படி தல்ஹீன் ஓதுறீங்கன்னு சொல்றேன் ஏன் கேட்டால், இறந்தவர்களை அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு இரண்டு மலக்குமார்கள் வருவார்கள். இது ரசூலுல்லாஹ் சொன்னது. அந்த ரெண்டு மலக்குமார்கள் கேள்விகள் கேட்பார்கள். இது ரசூலுல்லாஹ் சொன்னது. அந்த மலக்குமார்கள் என்ன கேள்விகள் கேட்பார்கள்? உன்னுடைய கடவுள் யாரு? உன்னுடைய தூதர் யாரு? உன்னுடைய மார்க்கம் என்ன? இந்த கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விக்கு பதிலளிக்கக்கூடியவனாகவும் இந்த கேள்வியினுடைய விசாரணையிலிருந்து அவரை லேசான முறையில் அவர் தப்பிப்பதற்காண்டி தான் நாங்கள் இப்படி தல்ஹீன் ஓதுறோம். இந்த சட்டத்தை யாருப்பா சொன்னார்? அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொன்னார்களா? இதை ஓதுவதன் மூலமாக ஒருவருக்கு வேதனை குறைக்கப்படும் என்பதை நபிகள் நாயகத்தினுடைய போதனையிலிருந்து எங்கிருந்து பெற்றீர்கள்? அந்த இடத்தில் யாருக்கு பதிலளிக்க முடியும்? அல்லான்னு நம்பி அல்லாஹ் சொன்ன கட்டளையின் அடிப்படையில் வாழ்ந்தவன் தான். அந்த இடத்தில் உன்னுடைய கடவுள் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று அவனால் பதிலளிக்க முடியும். தூதர்னு எல்லாத்துக்கும் தெரியும், முஸ்லீமாக பெயர் தாங்கி வைத்திருப்பார். ஆனா ஒரு நாள் அள்ளிவாச பக்கமே தலை வச்சு படுத்திருக்க மாட்டார். அவர்கிட்ட போய் கேளுங்க, உங்களுடைய தூதர் யாருன்னு? முகமதுன்னு தெரியாதா? உன் மார்க்கம் என்னன்னு கேட்டா இஸ்லாம்னு தெரியாதா? உன்னுடைய கடவுள் யாருப்பா? அல்லாஹ்னு அவருக்கு தெரியாதா? தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பள்ளிவாசலுக்கு போறவனுக்கு தெரியும், பள்ளிவாசலுக்கு போவாதவங்களுக்கு தெரியும். அந்த கேள்விக்கு யார் பதிலளிக்க முடியும் தெரியுமா? அல்லாஹ்னு நம்பி அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்ந்திருக்கணும். தூதரை ஏற்றுக்கொண்டு தூதர் சொன்ன போதனையை கடைபிடிச்சிருக்கணும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாம் சொன்ன வாழ்வியல் முறையை நடைமுறைப்படுத்தியிருக்கணும். அப்பதான் அவர்களால் அந்த கேள்விக்கான பதிலை கொடுக்க முடியும். அப்போ ஒருவனுடைய வேதனை குறைக்கப்படக்கூடிய இந்த தல்ஹீனை ஓதினால் வேதனை குறைக்கப்படும் என்ற ஒரு சட்டத்தை இன்றைக்கு மக்களிடத்தில் சொல்லி நம்பிக்கையை உருவாக்கி வைத்திருக்கிறார்களே, இந்த நம்பிக்கை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வியலில், அவர்களுடைய போதனைகளில், அவர்களுடைய கட்டளைகளில் எங்கேயுமே இதற்கு ஆதாரத்தை நீங்கள் காட்ட முடியாது.
இறந்தவர்களின் பெயரால் வேற என்னென்ன நடக்குது? இறந்துட்டா போதும் அஜர்த்துமார்களுக்கெல்லாம் கொண்டாட்டம் தான். மூணாம் ஃபாத்திகா, ஏழாம் ஃபாத்திகா, நாற்பதாம் ஃபாத்திகா, வருடம் ஃபாத்திகா, இப்படி ஒவ்வொரு ஃபாத்திகாக்களை உருவாக்கி வைத்து அதன் மூலமாக தன்னுடைய பல்வேறான நிகழ்வுகள் நிகழ்ச்சி ரொம்ப பிஸியா போயிடுறாங்க. இந்த ஃபாத்தியாக்களை அல்லாஹ்வுடைய தூதரின் மகன் இறந்து போனாங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனை ஃபாத்தியாக்கள் ஓதினார்கள்? அவங்களுடைய மனைவி இறந்து போனாங்களே, அவங்களுடைய காலகட்டத்தில் எத்தனை நபித்தோழர்கள் இறந்து போனார்களே, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது ஒரு ஃபாத்தியாக்களை ஓதினார்களா? அப்ப ஃபாத்தியாக்களின் பெயரால் ஜனாசாவை ஒருவர் இறந்து விட்டால் அந்த ஜனாசாவின் பெயரால் எத்தனை விதமான புதுமைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த புதுமைக்கு அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்வியலில் ஒரு ஆதாரத்தையும் காட்ட முடியாது. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் பிதத் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு விஷயத்திலையும் துவா செய்வதில், பள்ளிவாசல்ல தொழுகை முடிந்ததற்கு பிறகு கூட்டு துவா, அஜர்த்து துவா கேட்பாங்க, பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் ஆமீன்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டு துவா நடக்குது இல்ல, அவர் என்ன துவா கேட்கிறாரு இவங்களுக்கு தெரியாது. இதுவரைக்கும் எத்தனையோ பேர் ஆமீன் ஆமீன் சொல்லியிருக்கிறாங்கல்ல, இந்த ஆமீன் சொல்லிடுவாங்க எல்லாம் கேளுங்க, இத்தனை வருஷமா ஆமீன் சொல்லிக்கலப்பா, அந்த துவாவில் என்னதான் அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழருக்கு போதிக்கிறார்கள், அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்வதாக இருந்தால் உங்களுடைய உள்ளத்தோடு நீங்கள் திக்ர் செய்யுங்க. ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை அழைத்து கொண்டு ஒரு பிரயாணத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க. போகும்பொழுது ஒரு மேடு பள்ளமான பகுதியில் ஏறி இறங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் தக்பீரை சொல்லுங்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் வேக வேகமா தக்பீர் சொல்றாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய இறைவன் காது கேட்காதவன் இல்லை. திருமறை குர்ஆனுடைய போதனை மாதிரித்தான் சொல்கிறது, உங்களுடைய இறைவனிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது பணிவாகவும் ரகசியமாகவும் நீங்கள் துவா செய்யுங்க. இன்னைக்கு இந்த துவாவுடைய மாண்பே இன்னைக்கு கெடுக்கிறாங்களா இல்லையா? துவாக்கள் மஜ்லிஸ் என்ற பெயரில் வியாழக்கிழமை இரவு விடிந்தால் வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை ராவ் என்று சொல்லி வெள்ளிக்கிழமை இரவு பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு யாசின் என்ற போர்வையில் திக்ர் நாங்கள் செய்கிறோம். இந்த திக்ருக்கு எங்கிருந்து ஆதாரம் இருக்கிறது? சலாத்து நாரியா என்ற பெயரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் சலவாத்து சொல்றோம். அது எத்தனை செலவாத்தாம்? 4444 தடவை செலவாத்து சொல்லணுமா? அல்லாஹ்வுடைய தூதர் செலவாத்தை பற்றி என்ன சொன்னாங்க? நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மீது செலவாத்து சொல்லுங்கள். அல்லாஹும சல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் கமா சல்லைத்த அலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம இன்னக்கு ஹமீதுல் மஜீத் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த செலவாத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல சொன்னாங்க. என் மீது யார் ஒரு முறை செலவாத்து சொல்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான். இது நபிகள் நாயகம் சொல்கின்ற போதனை. இன்னைக்கு செலவாத்து நாரியா என்ற பெயரில் பல இடங்களில் 4444 தடவை இதை ஓதினால் உங்க குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் போயிடும், உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா முசிபத்தும் ஓடி போயிடும், உங்க குடும்பத்தில் நல்ல பரக்கத்து உருவாகும் என்று சொல்லி இன்றைக்கு அதுவே பல இடங்களில் அந்த திக்ருகளின் பெயரால் பல செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன போதனைகளில் நாம் ஆதாரத்தை காட்ட முடியுமா? அதுல எவ்வளவு பெரிய கொள்ளடி, அதுல எத்தனை விதமான ஏமாற்றம். ஒரு திக்ருனா அல்லாஹ்வை நினைவு கூறுவது, ஒரு இறைவனோடு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது, அல்லாஹ்வை நினைத்து அதன் மூலமாக நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தக்கூடியது தான் திக்ரு. இன்னைக்கு அந்த திக்ரையே வருமானமாக மாத்திட்டாங்க. இந்த 4444 தடவை எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம எல்லாரும் அப்படிலாம் சொல்லிட முடியாது.
அதுக்குன்னு உள்ள செலக்டடா உள்ள ஆள் வந்தா மட்டும்தான் சொல்ல முடியும். நீங்க சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது. அதுக்குன்னு என்ன பண்றாங்க, ஒரு பாத்திரத்துல கடலையோ பட்டாணியோ வச்சு 4444 தடவை சொல்வதற்கென்று மதரசா மாணவர்கள், பெரிய உலமாக்கள், அஜர்த்துமார்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த வீட்டில் பெரிய விசேஷமாகவே நடக்கும். அப்படி ஒவ்வொரு கடலையாக தூக்கி போடுறாங்க. வீட்டுக்காரங்க எந்திரிச்சு போயிட்டாங்கன்னு சொன்னால் 10 கடலை 15 கடலை சேர்த்து தூக்கி போட்டுருக்கு. 10 நிமிஷத்தில் 4000 மேற்பட்ட சலவத்துனாரியாவை ஓதி முடிக்கின்ற வகையில் ஒரு துவாவை இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார்களே, இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாம். இதற்கும் இஸ்லாத்திற்கும் தொடர்பு இருக்கிறதாம். இதற்கும் நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளில் எந்த விதமான ஆதாரம் இருக்கிறதா? இதற்கு ஒரு ஆதாரத்தை கூட காட்ட முடியாது. அப்ப இன்றைக்கு துவாக்களின் பெயரால், திக்ருகளின் பெயரால் சில இடங்களில் இருட்டு திக்கர், இரவு நேரங்களிலே சில பக்கீர்சாக்கள் அழைக்கப்பட்டு வீடுகளிலே அமர்த்தப்பட்டு விளக்குகள் எல்லாம் அமர்த்தப்பட்டு திக்ருகளை ஓதுறது, வீட்டில் பறக்கத்து வரும். இந்த இருட்டு திக்கர் யாருப்பா சொன்னான்? அப்ப இந்த மாதிரியான திக்ருகளின் பெயரால் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை, அல்லாஹ்வை புகழ வேண்டிய வார்த்தைகளை, அல்லாஹ்வை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அந்த கண்ணியப்படுத்த வேண்டிய முறையை இன்னைக்கு கேலி கூத்தாக்கக்கூடிய திக்ருகளை பார்க்கிறோம். அல்லாஹ் என்கிற அந்த வார்த்தையை ஹூ அல்லாஹ் என்றும், அந்த வார்த்தையை குறைத்து மதிப்பை குறைக்கின்ற வேலைகள் இன்றைக்கு திக்ருகளின் பெயரால் நடைபெறுகிறதே, இதற்கு இஸ்லாத்தில் ஆதாரம் இருக்கிறதாம், நபிகளாயத்தினுடைய போதனைகளில் ஆதாரம் இருக்கிறதாம். இது போன்று திருமணங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல, ஏராளமான விஷயங்களில் மார்க்கத்தின் பெயரால் பல புதுமைகளை இன்றைக்கு உருவாக்கி அதுதான் மார்க்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தைகளையும் இறை வேதத்தில் சொல்லப்படுகிற போதனைகளும் சமூகத்தில் இன்றைக்கு புறந்தள்ளப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை சொன்னா கோபப்படுறோம், விரல செச்சு ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு சொன்னா கோபம் வருது. ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒன்றை இன்றைக்கு பெருமையாக, துடிச்சலாக இன்றைக்கு சமூகத்தில் செய்கிறார்கள். தொப்பி சுன்னத்தா, தாடி சுன்னத்து, தொப்பி சுன்னத்தா? சில பகுதிகளில் பார்க்கிறோம், ஊருடைய எல்லை பகுதியில் உள்ள போனால் தலைக்கு மேல தொப்பி போகுது. சரி, தொப்பி போட்டு பார்க்க ஆளு கண்ணியமா இருக்கிறான்னு பார்த்தா தாடி இல்லை. அப்ப தொப்பிக்கு கொடுக்கிற மரியாதையை, கண்ணியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சுன்னத் என்று சொல்லப்பட்ட தாடிக்கு கொடுக்கிறார்கள் என்று கேட்டால் இல்லை. அப்ப சுன்னத்துகள் புறக்கணிக்கப்பட்டு சுன்னத் என்ற போர்வையில் உருவாக்கப்பட்ட பிதத்துகளுக்குத்தான் இன்றைக்கு முன்னுரிமை வழங்கப்படுது. திருமணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், இன்றைக்கு இஸ்லாமிய திருமணங்கள் என்று எத்தனையோ திருமணங்கள் நடத்துகிறார்கள். இதில் பொறுக்கி பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெரும்பான்மையான திருமணங்கள் நபிகள் நாயகத்தினுடைய சுன்னாவிற்கு, நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறைக்கு, நபிகள் நாயகம் சொன்ன போதனைக்கு எதிரானதாகத்தான் இன்றைக்கு பெரும்பான்மையான திருமணங்கள் நடக்கும். மார்க்கத்தை போட்டு குழி தோண்டி போச்சிடுறாங்க திருமணத்தில். சமீபத்தில் ஒரு திருமணம், இஸ்லாமிய திருமணம், ஒரு முஸ்லீம் முஹல்லாவில் நடக்கிறது. மணமகன் மணமகள் அந்த திருமணத்துக்கு வராங்க, எல்லாம் மண்டபத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. மண்டபத்துக்குள்ள புல்லட்டோட வர்றாரு பின்னாடி பாட்டு கச்சேரி. இதே இந்த திருச்சியில் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்ற ஒரு திருமணம். அந்த திருமணம் எப்படி நடந்தது? இஸ்லாமிய திருமணம் என்று தன்னை சொல்லிக் கொண்டார்கள். ஊர் மக்களை எல்லாம் அழைத்து உட்கார வைத்து மேடையில் மாப்பிளையும் போன்றும் டான்ஸ், பின்னால் பாட்டு. இதான் இஸ்லாமிய திருமணமா? இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாம். இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறார்களே முத்தவள்ளிகள், ஜமாத்தார்கள், ஊரார்கள், இதெல்லாம் சிந்திக்க வேண்டாமா? இது மாதிரியான ஆடம்பர திருமணங்கள் மார்க்கத்தில் சொல்லப்படாத முறையில் நடைபெறுகிற திருமணங்களால் தான் சமுதாயத்தில் வரதட்சணை தோன்றுகிறது. இருக்கிறவன் செய்கின்ற பொழுது இல்லாதவனும் செய்ய நினைக்கிறான்.
இன்றைக்கு இவ்வளவு வளர்ச்சி மிக்க காலகட்டத்திலும் கூட ஒரு பெண் வரதட்சணை கொடுமையால் இந்த நாட்டில் இறந்திருக்கிறாள் என்று சொன்னால் நாம் வெட்கப்படணுமா இல்லையா? வரதட்சணையை ஒழித்து வரதட்சணைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய இஸ்லாமிய பெண்களுக்கு முழு சுதந்திரத்தை வழங்கிய அல்லாஹ்வுடைய தூதரின் மார்க்கத்தில் வாழக்கூடிய நாம இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு பெண்மணி தற்கொலை செய்து கொள்கிறாள். அவர் செய்தது தவறு, ஆனால் அந்த பெண்மணி தற்கொலை செய்கின்ற பொழுது என்ன வார்த்தையை சொல்றா தெரியுமா? என்னுடைய கணவர் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாரு, இனிமேல் இந்த சமூகத்தில் என்னால் வாழ முடியாது என்று சொல்லி ஒரு பெண்மணி தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உருவாக்கியது, இஸ்லாமிய சமூக மத்தியிலே ஒரு கவலையை தூண்டியது. அப்ப இந்த ஊரார்கள், ஜமாத்தார்கள், பெரியோர்கள், இன்றைக்கு பல திருமணங்களை முன்னின்றி நடத்தி வைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன போதனைக்கு மாற்றமாக இன்றைக்கு திருமணம் நடக்கிற பொழுது அதற்கு எப்படி தஃப்தர் கொடுக்குறீங்க? அந்த திருமணம் எப்படி நடக்குது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மணமக்களை வாழ்த்துவதற்கென்று ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கிறார். என்ன துவா? அழகிய துவா. அந்த துவாவை தூக்கி ஓரம் போட்டான். ஒரு மணமக்களை வாழ்த்துவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன துவா, பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபி ஹைர். அற்புதமான துவா. ஒரு சபையில் உட்கார்ந்து ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும், நல்ல காரியங்களில் ஒன்றிணைக்கட்டும், எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும் என்கிற அற்புதமான இந்த துவாவை விட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத ஒரு துவாவை இவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு இவர்களால் உருவாக்கப்பட்டு அந்த துவாவை இன்றைக்கும் சுன்னாவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த மாதிரியான துவா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எப்படி வாழ்ந்தார்களோ, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவங்களுடைய மனைவி எப்படி வாழ்ந்தார்களோ, இவங்களாவே மனைவி இல்லாதவங்களுக்கு ஒரு மனைவியை வச்சிடுறது. அல்லாஹ் யூசுஃபுடைய மனைவி யாருன்னே சொல்லலை. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி யார் என்று திருமறை குர்ஆன்லையும் ஹதீஸ்களையும் சொல்லப்படலை. இவங்கள்ட்ட கேளுங்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி யாரு? ஜுலைஹாம்பாங்க. அப்போ இவர்களாகவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மனைவியை உருவாக்கி அவங்க வாழ்ந்ததை போல அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கான், அது சொல்லப்பட்டிருக்கான், அல்லாஹ்வுடைய வேதத்தில் அவனுடைய போதனைகளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் அதை பற்றியான போதனைகள் நமக்கு சொல்லப்படவில்லை. அப்போ ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒரு வழிமுறைகள் உருவாக்கப்படுகிற பொழுது அந்த வழிமுறையைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள். நாம் நினைக்கிறோம் எவ்வளவு பெரிய ஒவ்வொரு காரியத்திலும் இல்லாத ஒன்றை செய்வதனால் அதனால் என்ன குற்றம் நினைக்கிறோம், அதனால் குற்றம் எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? அது நன்மையாகவே பதிவு செய்யப்படாது. இல்லாத ஒன்றை இருப்பதாக செய்து பல லட்சத்தை நீங்கள் கொடுக்குறீங்க, உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணுறீங்க, அதை இபாதத்தாக செய்கிறீங்க, அதை வழிபாடாக வணக்கமாக நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள், அதனால் உங்களுக்கு நன்மை வழங்கப்படுமா என்று கேட்டால் நன்மை வழங்கப்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அமருனா ஃபஹுவ ரத்துன். நான் சொல்லாத ஒரு கட்டளையை நீங்களாக செய்தீர்கள் என்று சொன்னால் ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்படும். அதுக்கு நீங்கள் எவ்வளவு மெனக்கெட்டாலும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதற்கு நன்மைகள் வழங்கப்படாது. ரெண்டரைக்காய்த்து ஃபஜர் தொழுகனா ரெண்டரைக்காய் தான் தொழுகணும். நான் நாலரைக்காய் தொழ போகிறேன்னு சொன்னால் அதற்கு கூலி வழங்கப்படுமா? அதுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ரெண்டுனா ரெண்டு தொழுப்பா, லொகரில் நாலுனா நாலு தொழுப்பான், அசரில் நாலுனா நாலு தொழுப்பான். அசரில் எந்திரிச்சு போயிட்டேன் அதனால் எட்டு தொழ போகிறேன், எனக்கு எட்டுக்கான நன்மை கூட என்று கேட்டால் நன்மை கிடைக்காது. இதான் மார்க்கம். அப்போ நாம ஒன்றை உருவாக்கி கொண்டு அதை மார்க்கம் என்ற போர்வைகள் செய்கின்ற பொழுது
அதற்கு நன்மை எதிர்பார்த்தால் அந்த நன்மை நமக்கு கிடைக்கும் என்று கேட்டால் நன்மை ஒரு காலம் நமக்கு கிடைக்காது. அல்லாஹ் சொல்லாத ஒரு போதனையை நாம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் அதை எப்படி கண்டிக்கிறான் தெரியுமா? நீங்க அல்லாஹ்வுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறீங்களான்? நீங்க அல்லாஹ்வுக்கே மார்க்கத்தை நீங்க கற்றுக் கொடுக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான், ஏமா நான் ஒன்றை சொல்லியிருக்கிறேன், சொல்வதற்கென்று ஒரு இறை தூதர் அனுப்பியிருக்கிறேன், இந்த ரெண்டையும் விட்டுட்டு நீங்களாக ஒன்றை புதிதாக உருவாக்கி கொண்டு அதை மார்க்கம் என்று செய்தால் அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நீங்க அல்லாஹ்வுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறீங்களா? அப்ப அல்லாஹ்வால் கடுமையாக கண்டிக்கப்பட்ட ஒரு காரியம்தான் இந்த பிதத்து. எனவே இந்த பிதத்து மார்க்கத்தில் இல்லாத பல்வேறான புதுமைகளை இன்றைக்கு நம் சமூக மக்கள் மார்க்கம் என்று செய்து வருகிறார்கள். அந்த காரியம் கடுகு அளவு கூட அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படாது, அது நரகத்திற்குரிய செயல்பாடாகத்தான் அமையும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல்லு பிதஅத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படுகின்ற ஒவ்வொன்றும் வழிகேடுகள் தான், அந்த வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இறை வேதமும் இறை தூதரும் எதை நமக்கு போதித்தார்களோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். எனவே இதுபோன்ற நம்பிக்கையில் இல்லாத எத்தனைய மக்கள் இஸ்லாம் என்று நம்பிக்கை புதுமையாக உருவாக்கப்பட்ட காரியத்தை இஸ்லாம் தான் என்று நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற அந்த மக்களுக்கும் நாம் மார்க்கத்தை எடுத்து சொல்லி அந்த எடுத்து சொல்வகின்ற வகையில் தான் எதிர் வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி திருச்சியிலே மிக பிரம்மாண்டமான அளவில் ஒரு மாநாடு நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம், ஜமாத்தின் சார்பாக நடத்தப்பட இருக்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் அந்த மாநாட்டிற்கு முன்பாக இந்த பிரச்சாரத்தை அனைத்து மக்களிடத்திலும் கொண்டு சேர்த்து அவர்களையும் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி.